எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நாளாச்சு வீடியோஸ்லாம் பண்ணி போட்டு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் வீடியோஸே போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நான் கிட்டத்தட்ட அந்த ஹேர் கட் அப்போ வெளியில் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் வெளியே போகிறேன். அந்த வ்ளாக் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ஸ்பின் தோலிஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் அதை வந்து கமெண்டில் போட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளம்பியாச்சு. ஸோ நீ வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணணும். இங்கே பயங்கரமாக மலைச்சாரெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல காற்று, பார்ப்போம் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் போய் நம்ம திங்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம். சாட்டர்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக மாஸ்க் போட்டுட்டு தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜுவல்லரி செக்ஷன் சும்மா பார்க்கலான்னு வந்தோம். பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த செக்ஷனில் வந்து நமக்கு அவ்வளோ கூட்டம் வந்து கிடையாது. ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி தான் இருந்தாங்க. இதில் ஃபுல்லாக இந்த கட்டில், அப்புறம் வந்து ஷோஃபா அதெல்லாம் இருந்தது. எல்லாமே ரேட்டு வந்து இந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து கம்மியாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. அண்ட் நமக்கு சின்னதாக நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ கலர் கலராக அழகாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான்குள்ள செக்ஷன். இங்கே தான் வந்து ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு எல்லா திங்ஸும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நமக்கு எப்போவுமே பிரியாணி தான். ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணேன், அது வரவும் செஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். எஸ் கிளம்பிட்டோம் அங்கேருந்து நம்ம. ஸோ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த கப்பு வந்து நாங்கள் வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக அழகாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு கப்பும் வாங்கியிருந்தேன், அதில் வந்து ஸ்வீட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற கோட்ஸ் மாதிரி எழுதியிருந்தது. ஸோ இந்த கலரும் அப்புறம் எல்லோவும் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு கப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த ரெண்டும் வாங்கியிருந்தேன். வேறு கோட்ஸ் பார்த்தேன், கிடைக்கல. இன்றைக்கி வந்து நான் கோவில் வந்திருக்கேன். என்னோடய கசினோட சன்னுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் மலைக்கோவில் வந்திருக்கோம். ஏஜ் என்ன சொல்லுங்க? ஐம் ஜஸ்ட் 25. ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு கோவில் சின்னதாக இருக்குது, அங்கேயும் நம்ம போய்க்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம், அதை வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பங்குக்கும் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் எடுத்து அப்படியே ஒட்டினேன், பட் அது நிற்கவே இல்லை. ஸோ எஸ் கேக் வந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டேவை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.